சீனாவும் இந்தியாவும் வர்த்தகம் உள்ளிட்ட பல நிலைகளில் உரையாடல் வழிமுறைகளை நிறுவியுள்ளன. இந்திய குடிமக்கள் இந்திய மாணவர்கள் சீனாவுக்கு செல்வதற்காக விசா விண்ணப்ப முறைகளை சீனா மேலும் மேம்படுத்தியுள்ளது. ஆனால் தேச நலன் என்ற போர்வையில் தமிழர் விவகாரத்தில் புதுடெல்லி ஓரக்கண்ணால் பார்க்கிறது. ரஷ்யா உக்ரைன் போர் சூழலில் ரஷ்யாவை தனிமைப்படுத்த ஐரோப்பிய நாடுகள் எடுத்துள்ள கடும் முயற்சிகளுக்கு மத்தியில் சீனா தனித்திருந்து ரஷ்யாவுக்கு தேவையான ஆதரவை வழங்குகின்றது. ஆனால் இதுவரை சீனா ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் எதிரையும் வழங்காத சூழலில் ரஷ்யாவை ஐரோப்பிய மற்றும் மேற்குலக நாடுகள் முன்னிலையில் தனித்துவம் மிக்கதாக காண்பிக்கவே சீனா முற்படுகிறது. அமெரிக்க எதிர்ப்பு நாடுகளின் ஒத்துழைப்பை பெற்று உலக அரசியல் ஒழுங்கில் மாற்றத்தை காண முற்படும் சீனா முடிந்தவரை அமெரிக்காவுடன் இணங்கி செல்லும் காய் நகர்த்தல்களுக்கு ஈடுபடுகிறது. முன்னர் அமெரிக்கா போன்ற மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் செய்த அதே அணுகுமுறையை சீனா தற்போது கனகச்சிதமாக கையாள ஆரம்பித்துள்ளது. சீனா ரஷ்யா உறவின் பின்னணியிலே இந்தியாவின் மூலோபாயங்களை வகுத்தாலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் தனித்த வல்லாதிக்கமிக்க நாடாக மிளிர வேண்டுமென்ற இந்தியாவின் கனவுக்கு அமெரிக்கா இடம் கொடுப்பதாக இல்லை. சீனாவும் அதனை விரும்பாது. இந்தியாவை ஒரு மூலோபாய போட்டியாளராக அல்லது எதிரியாகவோ சீனா ஒருபோதும் கருதியதில்லை என பங்களாதேஷில் உள்ள சீன தூதுவர் ஜிலி ஜிமிங் தெரிவித்துள்ளார். டாக்காவில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய தூதுவர் ஜிலி ஜிமிங் பொருளாதார புவிசார் அரசியல் மற்றும் பிற பிரச்சினைகளை தீர்க்க இந்தியாவுக்கு சீனாவும் நெருக்கமாக இணைந்து செயல்பட முடியும் என கூறியதாக ஓர் இணையதளம் கடந்த வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த அரசியல் பின்னணியில் பரஸ்பர மரியாதை, அமைதியான சமூக வாழ்வு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் புதிய அரசியல் சகாப்தத்தில் ஒருவருக்கொருவர் பழகுவதற்கான சரியான வழியை கண்டறிய அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீன அதிபர் ஜின் ஜின்பிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சீன உறவுகளுக்காக தேசிய குழுவின் வருடாந்த கால விருத்து நிகழ்வுக்கு அனுப்பிய வாழ்த்துச் செய்தியிலேயே ஜின்பிங் இவ்வாறு கூறியதாக ஜின்குகா செய்தி நிறுவனம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. முரண்பாடுகளின் உடன்பாடாக எவ்வாறான விருந்து வழங்கும் நிகழ்வுகளில் இரு நாடுகளினதும் அரசியல் சமநிலைக்கு இடம் கொடுக்காது விட்டால் நேரடி மோதலை தவிர்ப்பதற்கான உத்தியாக கருத முடியும். பொருளாதார ரீதியான சர்வதேச வர்த்தக நகர்வுகளுக்கு அமெரிக்கா சீனா உறவின் முக்கியத்துவத்தை இரு நாடுகளும் புரிந்து கொள்ளாமல் இல்லை. ஆனால் உலக அரசியலின் அதிகாரத்தை கைப்பற்றும் போட்டியில் அமெரிக்கா சீனா பெற பரீட்சை ரஷ்யா உக்ரைன் போரில் பரீட்சிக்கப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. சீனா மீது அமெரிக்காவுக்கும் அமெரிக்கா மீது சீனாவுக்கும் இருக்கும் அச்சம் ஒன்றுக்கொன்று அழுத்தத்தை அதிகரிக்க வழி சமைக்கும். இருதரப்பு உறவுகளும் பரஸ்பர மரியாதை, அமைதியான சமூக வாழ்வு ஆகியவற்றின் உறுதியாக இருப்பதாக சீனா உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது என்ற கருத்தையும் ஜின் ஜின்பிங் தனது வாழ்த்துச் செய்தியில் முன்வைத்திருக்கின்றார். சீனாவின் குளோபல் டைம்ஸ் இச்செய்தி முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. அதாவது தற்போதைய உலக ஒழுங்கை மாற்றியமைக்க முற்படும் சீனா உலக ஒழுங்கின் பங்கேற்பாளராகவும் அமைதியின் பாதுகாவலராகவும் இருப்பது போன்ற தோற்றப்பாட்டை காண்பிக்க முற்படுகிறது. அதுவும் உக்ரைன் போர், தாய்வான் நீரிணை பதட்டத்தின் மத்திய சீனா தன்னை அமைதியான காவலனாக காண்பிக்கவே எத்தனிக்கிறது. குறிப்பாக உலகமின்று அமைதியாக இல்லை என்று குறிப்பிட்ட ஜி ஜின்பிங் ஸ்திரத்தன்மை, அமைதி மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்தவும் சீனா ஒத்துழைக்கும் என்று அந்த வாழ்த்துச் செய்தியில் கூறியிருக்கிறார். அதாவது அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற தயார் என்ற செய்தி வெளிப்படுகிறது. ஆனால் சீனா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் கற்கை மூத்த ஆராய்ச்சியாளர் ஜாங் சியூ தற்போது சீனா அமெரிக்க உறவுகள் கடினமான காலகட்டத்தில் இருப்பதாக கூறுகிறார். சீனா மீது அமெரிக்கா மேம்பட்ட அழுத்தங்களை பிரயோகிப்பதாகவும் இவர் குற்றம் சாட்டியுள்ளார். சீனாவின் குளோபல் டைம்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு இக்கருத்தை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். ஆனால் தாய்வான் நிலைமை இனி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சீனா முடிவு செய்துள்ளதாகவும் பலத்தை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உட்பட தீவின் மீது அழுத்தத்தை சீனா அதிகரிக்க தொடங்கியுள்ளது என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கடந்த புதன்கிழமை டெய்டஸ் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். அதேவேளை தாய்வான் பிரச்சினையில் நெருப்புடன் விளையாடுவதை நிறுத்துமாறு சீனாவின் பாதுகாப்பு அமைச்சகம் செய்தி தொடர்பாளர் ரான் ஹாப்
ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு எச்சரித்துள்ளார். இதேவேளை கடுமையான போட்டியை எதிர்நோக்கியிருப்பதாகவும் ஆனால் அது மோதல் எனவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியதாக வாஷிங்டன் டைம்ஸ் கூறியுள்ளது. அமெரிக்காவின் மிகவும் பின்விளைவே புவிசார் அரசியல் சவால் என்று அடையாளம் காட்டும் ஜோ பைடனின் பாதுகாப்பு உத்தி சீனா மீதான அதீத கவனத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் தற்போதைய அமெரிக்க கொள்கைகள் மற்றும் சீனா மீதான விரோத போக்குகள் அனைத்து உண்மையின் சீனா விரைவில் பெரிதாகவும் வலுவாகவும் மாறும் என்ற அச்சத்தால் உந்துதல் பெற்றதாக சீனாவின் குளோபல் டைம்ஸ் செய்தி நிறுவனம் குற்றம் சுமத்தியுள்ளது. ரஷ்ய உக்ரைன் போர் மற்றும் தாய்வான் விவகாரம் ஆகியவற்றுடன் அமெரிக்கா எடுத்துள்ள கடும் நடவடிக்கைகள் அமெரிக்காவின் உள்ளக அரசியல் பொருளாதார செயற்பாடுகளில் பாதிப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் குளோபல் டைம்ஸ் செய்தி நிறுவனத்தின் விமர்சன தொனி வெளிப்படுத்துகிறது. இந்த நிலையில் அமெரிக்கா சீன உறவு தொடர்பாக சீன அதிபர் கூறிய கருத்துக்கள் அமெரிக்காவினால் எந்தளவு தூரம் ஏற்கக்கூடியதாக இருக்கும் என்பது கேள்வி. தாய்வான் மீது சீனா ஆக்கிரமிப்பு, மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கடல் பயணம் உள்ளிட்ட பொருளாதார பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு ஆபத்து என்ற கோணத்திலேயே அமெரிக்கா கருதுகிறது. அத்துடன் உக்ரைன் போரில் ரஷ்யா சீனா வழங்கும் ஆதரவும் உலக அரசியல் ஒழுங்கில் சீனா சார்பு அதிகார மையத்தை தோற்றுவிக்கும் என்ற அச்சமும் அமெரிக்காவுக்கு உண்டு. அமெரிக்காவின் இவ்வாறான அச்சங்கள் சீனா மற்றும் ரஷ்ய ஆதரவு நாடுகளை தவிர ஏனைய அனைத்து நாடுகளிடமும் உண்டு. அமெரிக்காவின் இவ்வாறான அச்சங்கள் சீனா மற்றும் ரஷ்ய ஆதரவு நாடுகளை தவிர ஏனைய அனைத்து நாடுகளிடமும் உண்டு. இலங்கை போன்ற சிறிய நாடுகள் சீனாவிடம் உதவியை பெற்றாலும் அமெரிக்கா இந்திய அரசுகளின் தேவை கருதியும் செயற்படுகின்றன. ஆனால் சீனாவின் வளர்ச்சியினால் உலகில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் பற்றி இலங்கை அலட்டிக் கொள்வதில்லை. அத்தோடு சீனா இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கு கடன்களை அள்ளிக் கொடுக்கிறது. ஆனால் ஈழத்தமிழர் எப்போது சீனா தொடர்பான முன்னெச்சரிக்கையோடு தான் செயற்படுகின்றனர். இருந்தாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மிக அருகில் இருக்கும் இந்திய ஈழத்தமிழர் விவகாரத்தில் காண்பிக்கும் அலட்சிய போக்கும் சிங்கள ஆட்சியாளர்களை மாத்திரம் நம்பி செயற்படும் அணுகுமுறை ஈழத்தமிழர்களிடம் நம்பகத்தன்மை இல்லாமல் செயற்படுகின்றன. இப்பின்புலத்தில்தான் உலக அரசியல் ஒழுங்கும் மாற்றங்களும் உருவாகப் போகும் விளைவுகள் தொடர்பாக சிறிய தேசிய இனமான ஈழத்தமிழர் சமூக விழிப்புடன் இருக்க வேண்டிய நிலையும் உண்டாகிறது. அமெரிக்கா குறிப்பாக ஜோ பைடனின் பாதுகாப்பு உத்தி இலகுவில் சீனா உறவுக்குள் வலு சேர்க்க ஒத்துழைக்கும் என்று கூற முடியாது. சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்கா சீன தொடர்பாடல் வேறு நகர்வாக இருந்தாலும் புவிசார் அரசியல் பின்மூலம் என்ற போர்வையில் தன்னை மாற்றி நியாயப்படுத்தும் உறவை பேண சீனா விடுக்கும் அழைப்புகளை அமெரிக்கா நிராகரித்தே வந்துள்ளது. ஆனால் இந்தியா முடிந்தவரை சீனாவுடன் உறவை பேண விரும்புகிறது. ஏனெனின் ரஷ்ய இந்திய உறவு அதற்கு பிரதான காரணம். அத்துடன் சீனா இந்தியாவுடன் பல்வேறு நிலைகளில் உரையாடி வழிமுறைகளை நிறுவியுள்ளன. இந்திய குடிமக்கள் சீனாவுக்கு செல்வதற்கான விசா விண்ணப்பங்கள் செயல்முறையை சீனா மேலும் மேம்படுத்தியுள்ளது. நீண்டகால படிப்பை தொடரும் மாணவர்கள் மற்றும் வர்த்தக வேலைவாய்ப்பு மற்றும் குடும்பமாக இருப்போருக்கான விசா விண்ணப்பங்களையும் சீனா மீண்டும் செயல்படுத்தியுள்ளது. இன்று வரை இந்திய மாணவர்களுக்கு 1800 மேற்பட்ட விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. சீனா இந்திய அரசுக்கிடையே புரிந்துணர்வுடன் அனைத்து பரிமாற்றங்களும் நன்றாக செயல்படுத்தப்படுகின்றன. சீனா இந்திய உறவு பற்றி குளோபல் டைம்ஸ் பகிரங்கப்படுத்தியுள்ளது. சீனாவை பொறுத்தவரை தன்னை அமைதியின் நாயகனாக காண்பித்து கொண்டு உலக அரசியல் ஒழுங்கில் தனது அதிகாரங்களை பலப்படுத்தவே முற்படுகிறது என்பது பகிரங்கம். சீனாவின் இந்த அணுகுமுறை ஆசிய பிராந்தியத்தில் உள்ள இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கு ஆபத்தான ஒன்று. இந்தியாவுக்கு இந்த ஆபத்துக்கள் புரியாமல் இல்லை. ஆனால் புதுடில்லியை பொறுத்தவரை வட இந்தியாவின் பாதுகாப்பு தனது தேச நலனுக்கு மாத்திரமே பிரதான நோக்கமாக உள்ளது. அதனாலேயே முரண்பாட்டின் உடன்பாடாக சீனா உறவை மேம்படுத்த இந்தியா முனைகிறது. இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு விவகாரம் என்று வரும்போது சிங்கள ஆட்சியாளர்கள் அமெரிக்கா இந்திய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக செயற்படுவார்கள் என்ற நம்பிக்கையும் இந்தியாவுக்கு உண்டு. இதன் காரணமாகவே ஈழத்தமிழர் விவகாரத்தில் சிங்கள ஆட்சியாளர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப இந்தியாவை கையாள்கிறது. அதற்கேற்ப சில தமிழர் தரப்புகளும் புதுடில்லியால் கையாளப்பட்டு வருகின்றன. இறுதியில் இலங்கையின் நிலைதான் இந்தியாவுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.